இந்தியாவினுடைய இயற்கை அரணாக இருக்கக்கூடிய இமயமலை தொடரில் உள்ள இரண்டு மலைப்பகுதிகளை பற்றி இந்த காணொலியில் காணலாம். முதலாவதாக இமாத்ரி. இமாத்ரி என்பது ஒரு பெரிய மலை. இது இமயமலையினுடைய வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. இதனுடைய சராசரி அகலம் 25 கிலோமீட்டர். இதனுடைய உயரம் வந்து 6000 மீட்டர். இந்த பகுதியில் குறைந்த அளவு மழையே பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த மலைத்தொடரில்தான், இந்த மலைப்பகுதியில்தான் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா போன்ற சிகரங்கள் அமைந்துள்ளன. இன்னொரு பகுதி இமாச்சல். இது வந்து சிறிய மலைப்பகுதி. இமயமலை தொடரினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கிறது. இதனுடைய சராசரி அகலம் 80 கிலோமீட்டர். இதனுடைய உயரம் 3500 முதல் 4000 மீட்டர் வரை காணப்படுகிறது. இந்த பகுதி அதிக மழை பெறக்கூடிய பகுதியாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் உள்ள சுற்றுலா தலம் எவைவை என்று சொல்லி பார்த்தால், சிம்லா, முசௌரி, நைனிடால், டார்ஜிலிங் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த மலைத்தொடரில், இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய இமாச்சல், இமாத்ரி, இமாத்ரி, இமாச்சல் இந்த இரண்டு மலைகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்று சொன்னால், இமாச்சல் இமாத்ரி வந்து பெரியது, இமாச்சல் சிறியது. இமாத்ரி வடபகுதி என்று சொன்னால் இமாச்சல் தென் மத்திய பகுதி. இது இமாத்ரியினுடைய சராசரி அகலம் 25 கிலோமீட்டர். இமாச்சலினுடைய சராசரி அகலம் 80 கிலோமீட்டர். இமாத்ரியினுடைய உயரம் 6000 மீட்டர். இமாச்சலினுடைய உயரம் 3500 முதல் 4000 மீட்டர். இமாத்ரியில் குறைந்த அளவு மழை பெய்யும், இமாச்சலில் அதிக அளவு மழை பெய்கிறது. இமாத்ரியினுடைய முக்கிய சிகரங்கள் என்று சொல்லி பார்த்தால் எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா. இமாச்சலினுடைய முக்கிய சுற்றுலா தலங்கள் என்று சொல்லி பார்த்தால் சிம்லா, முசௌரி, நைனிடால், டார்ஜிலிங் ஆகியவைகளாகும். இவைதான் இமயமலை தொடரில் உள்ள இரண்டு முக்கிய மலைப்பகுதிகள். நன்றி.